புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியம் இருங்கலான் விடுதியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்பட்டாஸ் சீட்டுடன் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அங்கன்வாடி மையத்தில் 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். அங்கன்வாடி மையத்தில் உள்ள ஆஸ்பட்டாஸ் சீட்டு சிதிலமடைந்து பெயர்ந்து விழும் நிலையிலும் அங்கன்வாடி மையத்தின் சுவர்களில் மழைநீர் சென்று சுவர்களில் விரிசல்கள் ஏற்பட்டு பெயர்ந்து விழும் தருவாயிலும் உள்ளது. இதனால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு கழிப்பறை வசதி இல்லாமல் வெட்ட வெளியில் மழங்கழிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இருக்கக்கூடிய இந்த பால்வாடியில் தான் எங்கள் குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க. 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்கள்லேருந்து 4 வயசு குழந்தைங்க கூட இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே எல்கேஜி யூகேஜி கிடையாது, பக்கத்தில் தான் வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இருக்குது. அதனால் 4 வயசுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிக்கக்கூடிய இந்த பால்வாடி 50 வருட காலங்களாக 50 வருட காலங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இது இன்றைக்கி வந்து பழுதடைந்த நிலையில் இருக்குது. இது மறுசீரமைப்பும் பண்ணியிருக்காங்க. இருந்தும் கூட உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா கதவு ஜன்னல் எல்லாமே பழுதடைந்திருக்கு. மேலே ஆஸ்பட்டா சீட்டு இருக்குது. அதை இல்லாமல் ஆஸ்பட்டா சீட்டு உடஞ்சிருக்குது. எப்போ வேணாலும் வந்து அந்த ஆஸ்பட்டா சீட்டு வந்து விழுகிற கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஃபேன் கிடையாது. கீழே தரையெல்லாம் வந்து உடஞ்ச நிலையில் இருக்குது. உள்ளுக்குள்ளே தண்ணி டேங்க் இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி அதுலேருந்து வர்றது கிடையாது. தண்ணி இல்லை, அது பைப்பெல்லாம் வந்து பழுதடைஞ்சு போச்சு. அடுப்படியும் வந்து ஒரு சுமாராக தான் இருக்குது. அதை வச்சு தான் இப்போ சமைச்சிட்ருக்காங்க. ஒரு சிலிண்டரை வச்சு சமையல் பண்ணி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே தவிர வேறு எதுவும் இங்கே பண்ண முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பழுதடைந்த நிலையில் இருக்குது. இப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்து பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த ஃபேனை போடுறதுக்கு ஒரு சரியான ஒரு கண்டிஷனில் இல்லை அந்த கட்டடம். ஸோ அதனால் இந்த கட்டடத்தை எப்படியாவது நீங்கள் இடிச்சுட்டு புதுசாக சீரமைச்சு புது கட்டடமாக கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சுத்துப்பட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து கிராமங்களில் இருக்கிற குழந்தைங்க கூட இந்த பால்வாடிக்கு தான் வர்றாங்க. அந்த குழந்தைங்களும் பயனடைவாங்க, எங்கள் குழந்தைங்களும் பயனடைவாங்க. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு சிதிலமடைந்த அங்கன்வாடியை அப்புறப்படுத்தி புதிய அங்கன்வாடி கட்டிடம் அமைத்து தரக்கோரியும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு கழிப்பறை வசதி அமைத்து தரக்கோரியும் குடிநீர் வசதி இருந்தும் செயல்படாத மினி வாட்டர் டேங்கை பழுது நீக்கி சரி செய்து தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிபிஐ தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி செய்தியாளர் பிரபாகரன்.